டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ஐட்டம், சங்கரா மீன் குழம்பு. இது செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். செட்டிநாடு சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருள், ஃபர்ஸ்ட் சங்கரா மீன் வந்து அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன். இதை மாதிரி நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பத்து கட்டி எடுத்துக்கோங்க. இங்கே வெங்காயம் மூணு, புதிய நறுக்குறது பூண்டு ஒரு எட்டு பல்லு, இப்படி முழுசாக போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆறு பல்லு நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு பழம் இப்போ பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. உப்பு கால் டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், இது கலருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இதை வந்து பொடியாக அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பத்து மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வதக்கி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய், இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன். சுற்றி வாணலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு தனியா எல்லாம் நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இதோட இந்த காஞ்ச பாசாவையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்குங்க. முழுவா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது நான் ஃப்ளேவருக்காக தான் போட்டுக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இதை நம்ம நல்லா உலகி எல்லாம் பொரிஞ்சு வச்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆற வச்சு நல்லா தண்ணி ஊற்றியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம